உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் பிரசன்னம் கேட்கணும்னா அதாவது சாமி கேட்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்பி வைங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, இனிமேட்டு என்ன நடக்க போகுது, அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்வது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற விஷயம் அனைத்துமே வந்து உங்களுக்கு சொல்லப்படுங்க. மறக்காமல் மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட கேள்வி தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கனவை வந்து ஒரு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சம்மந்தப்பட்ட கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை வந்து ஒரு பொதுவான பலனாக நம்ம வந்து வீடியோவாக வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இதை வீடியோவாக எடுத்து அப்லோடு பண்ணுறேங்க. அதாவது அந்த கனவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயதான விதவை பாட்டியை நான் அடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு கேட்டிருக்காங்கங்க. ஒரு வயதான பாட்டியை நீங்கள் அடிக்கிற மாதிரி கனவு கண்டீங்கன்னா, இந்த மாதிரி கனவு கண்டவங்க திறமைகள் இருந்துமே அதை சரிவர பயன்படுத்த முடியாமல் காலம் தாழ்த்தி வருவதை குறிக்குதுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, திறமைகள் இருக்கும், அவங்க போய் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும், ஆனால் இது எல்லாமே தானாக நடக்கும், நம்மளை தேடி வரும், எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலத்தை வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் எதை வந்து முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்ககிட்ட என்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை நீங்கள் காமிக்கிறது மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் இப்படிப்பட்ட ஒரு கனவு வர்றது அப்படிங்கிறதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணு.